ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மீன் மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 1 கிலோ மல்லி, கருவேப்பிலையை வீட்டிலேயே உணர போட்டுங்க, இந்த மாதிரி உருவி வீட்டிலேயே நிழல்லையே உணர போட்டுங்க. மிளகாய் 50, ஜீரகம் 100, மிளகு 100, சோம்பு 50, கடலைப்பருப்பு 20 கிராம், அரிசி 2 டேபிள்ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள்ஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருவேப்பிலையை நிழல்லே ஒரு 4 நாள் 3 நாள் 4 நாள் நிழல்லே உணர வச்சுங்க. உணர வச்சு அரைச்சோன்னா நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் லேசாக வறுத்து எடுத்துப்போம். வறுத்தோன காமிக்கிறேன் பாரு. லேசாக சவுக்கட்டும், அதுக்கடுத்து டாய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, பொரியிற சத்தம் வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். கொஞ்சம் மிளகாயும் அந்த மாதிரி லேசாக வறுத்து போடும். மிளகாய் லேசாக வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேணாம், ரொம்ப வறுத்துட்டா நல்லா இருக்காது. எல்லாத்தையும் லேசாக வறுத்தா போதும். அதே மாதிரி மல்லியும் லேசா வறுத்துட்டோம், சூடு பண்ணிப்போம். கையில சூடு தாங்குற அளவு வறுத்தா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இதுல சேர்த்துப்போம். அவர்தான் இப்ப எல்லாம் வறுத்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நீங்க மில்லில கொடுத்து நைஸா அரைச்சிக்க வேண்டியதான். அரைச்ச பிற்பாடு காட்டுறேன் பாருங்க. கடைசியாக போடணும், வறுக்க தேவையில்ல, அதனால நான் லாஸ்ட்டாக காமிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சேன், மறந்துட்டேன். நீங்கள் ஆட் பண்ணிங்க, நைஸாக அரைச்சாச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.